வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு எதையுமே ஊற வைக்காமல் புளிக்க வைக்காமல் மாவை கலந்ததுமே சுடுற மாதிரி இன்ஸ்டண்ட்டான தோசை, அதுக்கு தொட்டுக்க சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் உப்பு, இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கின 2 டேபிள்ஸ்பூன் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவைப்பட்டால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுருங்க. தோசைகள் நல்லா சூடாக இருக்கணுங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. தோசைகள் நல்லா சூடாக இருக்கனால நம்ம மாவை ஊற்றினதுமே சின்ன சின்ன ஓட்டைகள் விழுகுங்க. இப்படி சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்தா மாவு சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போது இதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியமில் வச்சு வேக வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் ஒரு சைடு நல்லா வெந்துருங்க. இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த 1 நிமிஷத்துலேயே இன்னொரு சைடும் நல்லா வெந்துருங்க. இப்போ இந்த தோசையை சூடாக பரிமாறலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு முறை தோசை ஊற்றும் போதுமே மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுத்த தோசை ஊற்றிடுங்க. ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியுமே தோசைகள் நல்லா சூடாக இருக்கணுங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தோசை ஊற்றிடுங்க. நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க மாவோட அளவுக்கு 4 இல்லைன்னா 5 தோசை வருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான, டேஸ்டான, இன்ஸ்டண்ட்டான கோதுமை கார தோசை. அடுத்து இந்த தோசைக்கு தொட்டுக்க சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 5 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கின 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடி கலந்து விட்டுருங்க. தக்காளி பழம் நல்லா வெந்து சுருண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ லேசாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிடம் ஆயிருக்கு. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க. சூப்பராக வெந்திருக்கு. கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்துருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இன்ஸ்டண்ட்டான தக்காளி தொக்கு. சாதத்தில் கலந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டுக்கவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.